உங்களுடைய இந்த புகழ்ச்சி வழிபாட்டுல, உங்களுடைய இந்த சுப வழிபாட்டுல என்னையும் நீங்கள் இணைத்தமைக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை கனிஷியஸும் எனும் நீங்கள் ஒவ்வொருவருமாக இணைந்து இந்த புகழ்ச்சி வழிபாட்டை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கோவிந்த காலத்திலையும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்து சபிப்போம் என்கின்ற இந்த உங்களுடைய அந்த நல்ல ஆழமான ஒரு செயலுக்காக உங்களை போற்றுகின்றேன். அதே நேரத்துல விசேஷ விதமாக மரியானோட இணைந்து நீங்கள் ஆரம்பிக்கின்ற இந்த சுப வழிபாடு நிச்சயமாக ஆண்டவரை நோக்கி செல்லுகின்ற ஒரு வழிபாடாக இருக்கும். நிச்சயமாக இவ்வளவுக்கு எவ்வளவு அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை வழி நடத்தினாலோ, அப்போஸ்தலர்களை வழி நடத்தினாலோ, இன்னும் திருச்சபையை வழி நடத்தினாலோ, அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்துல நீங்கள் எல்லாரும் இணைந்து இந்த உன்னதமான வழிபாட்டுல பங்கெடுத்துக் கொண்டு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து வாழ்த்து சுதித்து நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன நேர்ந்தாலும் ஆண்டவரை போற்ற வேண்டும். எப்பொழுதும் நாங்கள் மகிழ்ச்சியா இருப்போம், விடைவிடாது சிபிக்க வேண்டும். பரிசுத்தாவி எங்களிடம் இருக்கின்ற ஆவியானது நாங்கள் இழந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த உன்னதமான வாஞ்சியோடு நீங்கள் ஒவ்வொருவரும் பங்கு கொண்டிருக்கின்றதை எடுத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றேன். ஆண்டவரை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த வேளையிலே ஆண்டவருடைய இந்த வார்த்தைக்குள்ள நாங்கள் செல்ல இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய மனங்களை ஒருங்கிணைப்போம். ஆண்டவர் எங்களோடு பேச இருக்கின்ற அந்த வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு எங்களுடைய காதுகளை, எங்களுடைய இதயங்களை, இன்னும் எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் சுரந்தவர்களாக ஒரு கணம் ஆண்டவருடைய இந்த பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் எங்களை உட்படுத்தி இன்னும் இன்னும் போற்றி புகழ்ந்து வாழ்த்து ஸ்துதிக்கின்ற அதே வேளையிலே அவருடைய அந்த வார்த்தையிலே எங்களுக்கு என்னத்தை சொல்ல இருக்கின்றது, உங்களுடைய வாழ்விலே என்ன மாற்றத்தை தர விரும்புகின்றது என்பதை நாங்கள் கேட்க எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தியேன் அருள்வாயே. இயேசு உன் பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தியேன் அருள்வாயே. இயேசு உன் பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தேன் அருள்வாயே. காலமுனை காண்பதற்கே காரிருள் நீக்கி அருள்வாயே. காலமுனை காண்பதற்கே காரிருள் நீக்கி அருள்வாயே. காலமுனை காண்பதற்கே காரிருள் நீக்கி அருள்வாயே. இயேசு உன் பொன்மொழி கேட்டிடவே இதயத்தில் அமைதியை அருள்வாயே. இயேசுவின் பொன்மொழி கேட்டிடவே இதயத்தில் அமைதியை அருள்வாயே. இயேசுவின் பொன்மொழி கேட்டிடவே இதயத்தில் அமைதியை அருள்வாயே. இதயத்தின் அமைதியை அருள்வாயே. இதயத்தின் அமைதியை அருள்வாயே. ஆண்டவர் உங்களோடு அதிகாரம் 16 துறை வசனங்கள் 13 முதல்
20 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது புற இறைவாக்குனருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என்று சொல்லுகின்றீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மேசியா, வாழும் கடவுளினுடைய மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகன் சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என்னுடைய தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகின்றேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாது, விண்ணரசின் திறவல் கோள்களை நான் உன்னிடம் தருகிறேன், மண்ணுலகில் நீ எது தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாக கூறினார். இது வாழ்ந்துதரும் ஆண்டவர் இயேசு வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசுவில முழுமையான நம்பிக்கை கொண்டு, தந்தையாம் இறைவனில முழுமையான விசுவாசம் கொண்டு, தூய ஆவியானவர்களால ஆட்கொள்ளப்பட்டவர்களாக, அந்த ஆண்டவருக்குள்ள வாழுகின்றவர்களாக, இறைவன்தான் எங்களுடைய எல்லாம் என்கின்ற ஒரு உன்னதமான நிலைக்குள் இருந்து கொண்டு, அந்த வாழ்வை வாழ்வாக்க, இறைவனோடு வாழ்கின்ற அந்த வாழ்வை உண்மையாக்க முயற்சி எடுத்துக்கொண்டவர்களாக, உங்கள் ஒவ்வொருவரையும் புனிதப்படுத்துவதற்கு ஆசைப்பட்டவர்களாக, தனிமையாக சபிப்பதோடு மட்டுமில்லாமல் மற்றவர்களோடு சேர்ந்தும் இறைவார்த்தையில் சொல்லப்படுகின்ற அந்த எல்லா நன்மைத்தனங்களையும் உங்களுடைய வாழ்வாக்க முயற்சி எடுக்கின்ற சோதனைகளாக இருக்கின்றீர்கள். இன்றைக்கு அன்றைக்கு பிலிப்பு செசாரியா வழியாக போகின்ற அந்த ஆண்டவர் உங்கள் பக்கத்தால வருகின்றார் என்பதை இவர்கள் நாம் நினைச்சு கொள்ளுங்க. சரியான முக்கியமான ஒரு வாழ்வு அந்த நேரத்தில் உங்கள்கிட்டையும் அதே மாதிரிதான் கேட்கிறார் ஆண்டவர். அன்றைக்கு கேட்ட மாதிரி மக்கள் யார் என்று சொல்லுகின்றார்கள் என்னை பற்றி, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நிறைய நிறைய புற சமயத்தவர்களோடு வாழ்கின்றோம், இன்னும் விசேஷ விதமாக நாங்கள் எங்களுடைய வாழ்விலே மற்றவர்கள் ஆண்டவரை பழி துறைப்பதை கேட்கின்றோம், இன்னும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம வாழ்கின்றவர்கள் மத்தியில வாழ்கின்றோம். ஆகவே பலருக்கு ஆண்டவர் பல்வேறு விதமான ஒரு விடையை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இன்னைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் விசர் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இருக்கின்றார்களே, இந்த பைத்தியம் அவங்களுக்கு இந்த உருவுக்களால இந்த இணையதளத்துக்களால நீங்கள் செவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இது தேவையா? இந்த நேரத்துல அப்படி சொல்லக்கூடிய விதங்கள்ல நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்துல அந்த அப்போஸ்தலர்கள், அந்த சீடர்கள், திருத்தூதர்கள் சொன்ன வார்த்தை சிலர் யோவான் என்று சொல்லுகின்றார்கள், வேறு சிலர் எரேமியா சொல்லுகின்றார்கள், வேறு சிலர் அப்போஸ்தலர்கள் ஒருவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார். அந்த நேரத்துல
அப்போஸ்தலர்களை திருத்தூதர்களை பார்த்து நீ யார் என்று சொல்லுகின்றாய்? இதான் அந்த கேள்வி. நீ யார் என்று சொல்லுகின்றாய்? ஆண்டவர் எனக்கு யார்? இயேசு எனக்கு யார்? இதுதான் இப்ப உங்கள்கிட்ட நான் சவாலாக கேட்க போடுகின்ற ஒரு கேள்வி. இயேசு உங்களுக்கு யார்? என்னை குணமளிக்கிற ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர், என்னுடைய நண்பர், என்னுடைய ஒரு சகோதரர், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய மெசியா, என்னை விடுவிக்கின்றவர் என்று சொல்லி நிறைய ஏராளமான விடைகளை நீங்க சொல்லலாம். ஆனா தனிப்பட்ட ரீதியில உங்களுடைய பதில் என்ன? இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள்கிட்ட கேட்க ஒரு கேள்வி. அந்த கேள்வியோட ஆண்டவர் நிக்கல. நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா சரியான ஒரு முக்கியமான பகுதி. அதுக்கு பிறகுதான் நாங்க பாக்குறோம் நம்ம உண்மையாக அந்த ஆண்டவருடைய அந்த கேள்விக்கு பதிலை சொல்லக்கூடியவர்களாக இருப்போமாக இருந்தால், ஆண்டவருக்குள்ள வாழ்ந்தவர்கள் என்பது உண்மையாக இருந்தால், எனக்கு உண்மை ஆண்டவர் யார் என்பதை நான் உணர்ந்து சொல்லுவேனாக இருந்தால், அதுக்கு பதில் இது உனக்கு சும்மா தானே வரையில. நீ ஆண்டவருடைய இருந்து சின்ன வயசுல இருந்து செபிச்சு 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 ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்து, இறை வார்த்தையை கேட்கின்றவனாக வாழ்ந்து, தூயாவியுடைய ஆலயமாக வாழ்ந்து, நீ உன்னுடைய பாவங்களுக்கு அடிக்கடி மன்னிப்பு கேட்கின்றவனாக, உன்னை புனிதப்படுத்துவதற்கு நீ உன்னை தயார்படுத்துகின்றவனாக இருக்கின்றாய் என்பதை ஆண்டவர் உணர்ந்தவராகத்தான் உங்கள்கிட்ட சொல்றார். இது நீங்கள் சாதாரண சொல்ல தந்தையா முறைவன் தான் இதை உங்களுக்கு இப்பதான் உங்களுக்கு ஒரு ஆபத்து. உங்களுடைய சிரமமே ஒரு ஆபத்தாக முடிய போதிப்பேன். நான் தான் சொல்லப்படுறேன். பாருங்க, நீங்க கவனிச்சீங்கன்னா 12 திருத்தூதர்களையும் யாரு பெஸ்ட் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பாரு திறம் நான் சொல்லுவேன் யோவான் தான். ஏன் நான் யோவான் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன்னா, இயேசுடைய அன்புச்சீடர் முதலாவது. 12 பேரும் இருந்தார்கள். யாரு சிலுவை மட்டும் போனது? யாரு சிலுவை மட்டும் போனார்? யோவான் மட்டும்தான். மற்ற எல்லாரும் ஆண்டவர் இயேசுவோடு தொடர்ந்து பயணிக்கவில்லை. ஆண்டவர் யார்கிட்ட தன்னுடைய சொந்த தாயை பெண்ணே என்று சொல்லி அவ கொஞ்சம் வெளியால தள்ளி, அம்மா என்ற அந்த பாசத்தினுடைய நிலையில இருந்து அவன் வெளியால தள்ளி, யோவான் இதோ உன்னுடைய தாய் என்று சொல்லி கொடுத்தார் என்று சொல்லி கொடுத்து போட்டு, அங்க நடக்கிறது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சா அவங்களுக்கு தெரியும். அங்க நடக்கிறது என்ன? அன்னை மரியாள் அண்டையில இருந்து விசேஷ விதமாக திருச்சபையினுடைய தாயாக மாறுகிறாள். ஆனா அப்படியான பெஸ்டான அப்போஸ்தலரை தெரிவு செய்ய யார தெரிவு செய்யற? தன்னை மறுதளிக்க போகிறவர் என்று சொல்லி தெரிஞ்சு, இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் இதுக்கு அடுத்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கள் என்று சொன்னால், மன்னமகன் பாடல்கள் பட வேண்டும், துன்பங்கள் பட வேண்டும் என்று சொல்லி சொல்ல போகின்ற நேரத்துல சாத்தானே அது தேவையில்லை. இதே ஆண்டவர் வெளிப்படுதுன்னு சொன்ன அதே ஆளுக்கு அப்பாலே சாத்தானே என்று சொன்ன ஒரு தகுதி இல்லாத ஒருவருக்குத்தான் இந்த பொறுப்பை கொடுக்கிறார். பெரிய ஒரு பொறுப்பு. பாருங்க, பாப்பாண்டவர் என்ற பொறுப்பு. இன்னைக்கு திருச்சபையை ஆண்டு நடத்துகின்ற ஒரே கத்தோலிக்க பரிசுத்த அப்போஸ்தலிக்க அந்த திருச்சபையை வழி நடத்துகின்ற அந்த பொறுப்பை கொடுத்தது யாருக்கு? உன் பேர் பாறை. இந்த பாறையின் மீது நான் திருச்சபையை கடப்புறேன். அதுதான் மிக அழகான செய்தி. இது உங்களுக்கும் சரியான பொருந்தும். இன்னைக்கு உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களோட பேரையும் சொல்லி, நீ பாறை, நீ பேரு, உன் மீது நான் திருச்சபையை கடப்பு. என்னோட பிரச்சனை என்னன்னு சொன்னா, சுவாமி சரியில்லைன்னு சொன்னா நாங்கள் விட்டுட்டு ஓட பாக்குறோம். இன்னைக்கு இத்தனை சபைகள் வந்ததுக்கு காரணம் என்ன? அந்த சுவாமி அதை சென்று கூட்ட. நாங்கள் ஒவ்வொருவரும் பிரிந்து வருகின்றோம். நாங்கள் எல்லாரும் ஒன்றாக ஒரே துணிச்சமையாக வாழ் அழைக்கப்படுகிறோம். அன்றைக்கு யோகா நினைச்சிருந்தாருன்னா நான் பெஸ்ட் நேரத்தை வந்துட்டு போகணும்னு சொல்லி
ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தவர் பிற்பாடு மரிய முதலே நாள் அந்த பாவம் இப்படிதான் முதலாவதாக அங்கே போய் ஆண்டவர் இயேசுக்கு உயிர்த்த ஆண்டவர் என்கின்ற அந்த பட்டத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் ஓடி போய் சீடர்களுக்கு சொன்ன ஓடி போறார்கள் ரெண்டு பேரும். அத முன்னுக்கு போறது யாரு? எவ்வளவு முன்னு போறேன் பொறுத்திருந்து பேதுரு வர மட்டும் காத்திருந்து கொடுக்கிறார். ஆமன் வாழ்ந்த சோதனை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அதுக்கு தான் அழைப்பேன். நான் யார் என்று கேட்டதன் பிற்பாடு பெரிய ஒரு பாரதூரமான பொறுப்பு உங்களுக்கு தரப்பட போகும். நான் உன்னை அனுப்ப போறேன், நான் உன்னை அனுப்புகிறேன், நான் உன்னை தெரிவு செய்கிறேன். ஒரு திருமுழுக்கு பெற்ற ஒரு கிறிஸ்தவனாக கத்தோலிக்கனாக ஆண்டவர் இயேசுவுக்கு எனக்கு சாட்சியம் பகிர்கின்ற வாழ்க்கை, தூய ஆவிக்குரிய வாழ்வை, இந்த இறை வார்த்தையினுடைய வாழ்வை, இந்த இறை வார்த்தையினுடைய வலிமை விழுமியங்களை, இறை அரசினுடைய விழுமியங்களை நீ பெறப்படுறதுக்கு தயாரா? இத்தனை பேர் நான் தேவையில்லாத அவலாதி அவதூறு எல்லாம் கலைப்போம். எடுத்து போட்டு நாங்கள் போனை எடுத்தால் மற்றவர்களெல்லாம் ஆண்டவர் எப்படி இவ்வளவு நாங்கள் செய்யும் கூறுவர்கிட்ட கேட்கிறேன். நாங்கள் போயிற்சி செய்தோம், மன்னிப்பு செய்தோம், ஒரு கொஞ்ச நேரம் கேட்டாலும் மௌனமாக ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு என்ன சொல்லுவேன் எத்தனை பேர் நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த நேரத்துல சபிக்கிற நேரம் மட்டுமில்லை, 24 மணித்தியாலும் நாங்கள் என்ன செய்தாலும் ஆண்டவர்கிட்ட பிரசங்கத்துக்கு இருந்து கொண்டு ஆண்டவர் ஒவ்வொருவர் வழியாக ஒவ்வொரு நிகழ்வுகள் வழியாக நல்ல நிகழ்வாக இருக்கலாம், தீய நிகழ்வாக இருக்கலாம், நல்ல அனுபவமாக இருக்கலாம், கூடாத அனுபவமாக இருக்கலாம், எல்லாத்தின் வழியாக ஆண்டவர்கிட்ட பேசி சொல்ற. நீ இப்படி என்ன நினைக்கிறாய் என்று சொல்லி சொன்னால் இதை எனக்கு ஆச்சரியா? அது என்ன சொல்வாருன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்வார். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து திருச்சபையோடு இந்த பாதையான இந்த திருச்சபையோடு இருந்து கொண்டு திருச்சபையை விட்டு போகாமல் திருச்சபையை இன்னும் கட்டி எழுப்புகின்றவர்களாக பயப்படக்கூடாது. நான் கூட விட்டாலும் நீங்க வந்து அன்போடு சொல்லலாம், ஃபாதர் நீங்க இப்படி செய்வது சரியில்லை, ஏன் ஒருவர் ஒருவர் தட்டி நாங்கள் இறை அரசுக்கு உரியவர்களாக மாற்றவன் மதம் சொல்லப்படுது. என்ன நீ உன்னுலகில் எதை கட்டுவாயோ அது மண்ணுலகில் கட்டுவாயோ தான் உள்ளதில் கட்டப்படும். மண்ணுலகில் எதை நீ அவிழ்வாயோ அது உள்ளுலகத்தில் அவிழ்க்கப்படும். நாங்கள் இங்கே செய்யறதுதான் எங்களுக்கு இந்த அரசுல கிடைக்கும், ஒரு ஒன்றுமே கிடைக்காது. சோ இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எந்த இரவில நாம் படுத்த போகைகளை இன்னைக்கு எந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆண்டவருக்குரிய ஒரு வாழ்க்கையா என்ற வாழ்க்கை இருந்ததா? ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்த ஒரு வாழ்க்கையா என்கிட்ட இருந்ததா? ஆண்டவர் சொன்னதை நான் கேட்டு அதை நான் செய்திருக்கிறேனா? கேட்போம். திருப்பி ஒற்று பெர்ஃபெக்டான யோவான் எடுக்கே இல்லை, பெர்ஃபெக்ட் இல்லாத அந்த பேதுருவை தான் எடுத்தேன். அவருக்கு அந்த பாரிய பொறுப்பை கொடுத்தேன். அவை நாங்கள் தகுதி இல்லாதவர்களா? எங்கள்கிட்ட நிறைய பாவம் இருக்கு. யாருமே பாவம் இல்லையன்னு சொல்லிச்சாலும் அவன் பொய்யன்னு சொல்லி யோவானே உங்களுக்கு சொல்றேன். அந்த யோவானே எங்களுக்கு சொல்றேன் ஒரு பெரிய ஒரு பணி. நீ தயாராகவும் நீ அனுப்ப போற என்ன மாதிரி நீ உன்னுடைய பணியை எடுத்தும் செய்யலாம், ஒரு தாயாக இருந்து செய்யலாம். இன்றைய வார்த்தை கூட என்ன, விழிப்பாக இருங்கள், எந்த நேரத்தில் மணமகன் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. இன்றைய வார்த்தை அப்ப எந்த நேரமும் நாங்கள் தயாராக இருப்போம். இன்றைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம், 5 வருஷத்திலையும் வரலாம், நாங்கள் சாகைகளெல்லாம் எங்களை வந்து அழைக்கலாம் இருக்கலாம். எங்க ஒவ்வொருவரும் நாங்கள் சாகுன்ற நேரத்துல மறு உலகத்துக்கு பிறக்கின்றோம். இதான் உங்களுடைய விசுவாசம். நாங்கள் சாரதுக்கு சந்தோஷப்படுறோம், எனக்கு அது சாரதுக்கு ஒரு பயம் இல்லை. சாகைக்கு நாங்கள் ஆண்டுகிட்டு தான் போகப்படுறோம். எப்ப செத்தா என்ன, இன்றைக்கு இருந்தா அவங்களோட சாகிக்கலாம், நாளைக்கு அந்த விண்ணையும் எடுக்கலாம். நாங்கள் ஆண்டவருக்குள்ள வாழ்ந்தோம் என்றால் எந்த ஒரு பயமும் இல்லை. ஆண்டவர்களை நிச்சயமாக அந்த விண்ணுலகத்துக்கு உரியவராக மாற்றான். சொல்றார் என்ன, உனக்கு நான் யார்? முதலாவது கேள்வி, உன்னை அனுப்ப போறேன், நீ தயாரா, ஆயத்தமா இருக்கிறியா? என்னுடைய மறுமொழி என்ன, பெரிய காரியம் ஒண்ணு செய்யறதில்ல, சின்ன சின்ன காரியம் ஆண்டவருக்காக என்னுடைய வீட்டுல ஆரம்பிச்சு, முதலாவது இந்த வீட்டுல ஆரம்பிக்கணும். அந்த வீட்டுல நான்
என்னன்னு சொல்றோம், நாங்க சரியாக கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும்னா இன்றைக்கு ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு எங்களுக்கு இருந்த அந்த விசுவாசம் போகலையே. எங்களுடைய பெற்றோருக்கு இருந்த விசுவாசம் எங்களுக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல. எங்களுடைய பேரன் கூட்டிக்கு இருந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டா உங்களுக்கு இல்ல. அன்னைக்கு அவங்களுக்கு லத்தீன்லாம் இல்ல, அந்த அப்படி இருக்கக்கூடியதாக நான் சொல்வேன். இவ்வளவு தூரம் அவங்களுக்கு அந்த விசுவாசத்தை படிப்பிச்சாங்க. இன்னைக்கு நாங்கள் அதை படிப்பிச்சோமா? தலைமுறை உழும்பி வெளியுடன் காதைச்சவன் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு பூசைக்கு போய் பூசைக்கு போனதுக்கு பிற்பாடு சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு கூடி அதுக்கு இரவு எல்லாரும் பெறப்பட்டு விருந்த திருச்சபமான சொல்லி இறைவார்த்தையை வாசிச்சு எங்களுக்கு தகுந்த அந்த விசுவாசங்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்குறோமா? ஏன் கொடுக்க முடியாம இருக்குது? ஏன் அவர்களை நாங்கள் மற்ற காரியங்களில் கன்வின்ஸ் பண்ண வைக்கிற மாதிரி இறை வார்த்தைக்குள்ள வாழ்ந்திருந்த அந்த வாழ்க்கைக்கு எங்களுக்கு செய்ய முடியாம இருக்குது? பெரிய ஒரு பாரதமான பொறுப்பை வீட்டில இருந்து ஆரம்பிக்க சொல்றேன். உற்று வார்த்தை சொல்லுங்க, கவனிச்சீங்களா? உற்று வார்த்தை, ஐயோ ஆண்டவரே எனக்கு தவறு இல்லாத யோவான் குடும்பம் சொல்லு, அத யூதாவுக்கு குடும்பம் சொல்லு, இல்ல மத்தையுக்கு குடும்பம் சொல்லு. அமைதியாக ஏற்றுக்கொண்ட பியூட்டி ஆண்டவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு நாளுமே இல்லைன்னு சொல்ல மாட்டோம். பாருங்க, பயங்கர ரிஸ்கான காரியம், என்ன செய்ய போறோம்னு தெரியாத ஒரு காரியம். பாருங்க ஆபிரகாமுக்கு என்ன நடந்தது? விட்டுட்டு போ, இந்த மனைய போல உன்னுடைய சந்ததி இருக்கு, நீ பார்க்கிற இடம் இல்லாம நமக்கு சொன்ன உன்படியாக உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். கண்ட காத்திருந்து கிடைச்சு பொறுமை. இன்றைக்கு மணிக்கம்மானுடைய திருநாள். ஆறு மணிக்கம்மான் ஒரு உன்னதமான ஒரு கத்தோலிக்க பெண், கிடைச்ச புருஷன் விசுவாசம் இல்லாத மண்டாடினான், விட்டை விடாது சொல்லிட்டான், 30 வருஷம் சொல்லிச்சான். படுக்கையில தான் அந்த புருஷனை திருமுழுக்கு எடுத்து வர அடுத்தது பித்த உள்ள தரவு தேவை. அகுஸ்தினர் நாளை கொண்டாட போறோம். ஒழுக்கேடு, ஒழுக்கேடான வாழ்வு வாழ்ந்து கொண்டாடினா ஒரு தாயால இயலாத ஒன்றும் இல்லைன்றதுக்கு மணிக்கம் மாலும் எங்களுக்கு ஒரு பெரிய உதாரணம். 30 வருஷம் கொண்டாடி இன்னைக்கு மண் மகன் ஒரு புனிதராக, ஒரு பெரும் பாவி புனிதராசத்துக்கு வழியாங்க. இன்னைக்கு என்னோட பிள்ளைகளுக்கு சொன்னா கேட்காதுகள், நாங்களும் சொல்லலாம் இல்ல. சிவம் ஆண்டவர்களை இருந்து கொண்டு நாங்கள் சிவம் உண்டாக முடியும். இதான் ஆண்டு எங்களை அழைக்கிறோம், தயார் நிலை. என்ன நிறையா பாருங்க, வேற எதுவும் வேணாம். ஒரு பொம்புல அப்பதான் கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிக்கிறாரு, முன்னாட்ட புள்ள வரப்போ. இவ்வளவு ஒரு பயங்கரமான பணி, பயங்கரமான பணி. வந்தவுடன் சொன்னது என்ன? அருள்முக பெற்றவரே வாழ்க, எவ்வளவு கூட சொல்ற ஆண்டு எல்லாம் ஈஸியா இருக்க பார்க்கும். நான் ஈஸி ஆண்டவர்கள வாழ்ற வாழ்க்கை என்பது துன்பம் நிறைந்த வாழ்க்கலாம். அதான் இப்படி சொன்னது பிற்பாடு கூடாது. பேருவானவன் சொல்ற நான் பாடுபட போறேன், என்னோட தகவியா போகிறான். அப்படி இருந்தும் ஆண்டவர் அந்த பணியை எடுத்து விடையில. எங்காயிச்சிரவையில பூ ஏழாம இருக்கும், ஆண்டவர் எடுக்க மாட்டார். எங்களுடைய தகுதியில்லா தன்மையில இருந்து கொண்டுதான் ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். தயாரா நம்ம ஒவ்வொருவரும் தயாரா? உடனே இன்றைக்கு போ, இன்றைக்கு அனுப்ப போற, இன்றைக்கு இந்த ஆண்டு அழைப்பை உங்களுக்கு விடுகிறார், இன்றைக்கு அனுப்ப போறேன். நான் தயாரா? எத்தனை பேர் ஓமன் சொல்ல போறோம்? சும்மா இப்ப சொல்லி யோசனை இல்லை. ஆண்டவர்கள இருந்துதான், அமைதியில இருந்துதான் அவர் என்னோட பேசுறதை. எனக்கு ஆண்டவர் இந்த எனக்கு பின்னால ஒரு பேக்ரவுண்ட்ல வச்சுக்கிட்டு தான் என்னுடைய
செப்பல் இருக்குது என்ன நிலவம் ஆண்டவரோட இருக்கு கல்வியில காலையிலயோ இரவுலையோ மத்தியானத்திலயோ கொஞ்ச நேரம் மேலும் பாருங்க அவரோட போய் நெற்கொருளை சந்திப்போம். சரியான முக்கியம் ஏன் எங்களுக்காக அந்த சிலைக்குள்ள இருந்து கொண்டு எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தன்னை கொடுத்து எங்களுக்கு வாழ்வார் என்னோட பேசுவேன், என்ன கஷ்டம்னாலும் பேசுவேன். ஆண்டவர் வீட்டுல இருந்தவன் சொன்னா துன்பத்துக்களையும் ஆண்டவருடைய நன்மையை நாங்கள் கண்டுகொள்வோம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் செய்ய மாட்டேன். இந்த நோவா பாருங்க அந்த கப்பலை கட்டிவிட்டு உன்னுடைய சந்ததியை கொண்டு போ அந்த வெள்ளத்துக்குள்ள மேல ஒரு அந்தரமான வாழ்க்கை இருந்த உண்மையோட இருந்த ஆண்டவர் காப்பாற்றின. இந்த யோனா பாரு போ போய் மனந்திரம் பண்ண சொல்லுங்க எவ்வளவு கோபம் பாட்டு அவங்க மனந்திரம் நீத்தாங்க இருந்தாங்க சில வயது அதுவங்களுக்கு நடக்கும் ஆண்டவர்களை அனுப்பி வைக்கல அவங்க நல்லா இருக்கிறேன் எங்களுக்கு பொறாம வரல. ஆண்டவர்கள் இருக்கிற ஆட்கள் மற்றவர் நல்லா வந்தா சந்தோஷப்படணும் உடைய பொறாம வரக்கூடாது எரிச்சப்படக்கூடாது. இன்னைக்கு எங்களுடைய ஆண்டவர் அழைக்கிறார் மூன்று காரியம். முதலாவது உனக்கு நான் யார், மற்றவரை பற்றி எனக்கு தேவையில்லை உனக்கு மட்டும் நான் யார். என்ன பதில் நான் வச்சிருக்கேன் இவ்வளவு காலமும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் பேசினாலும் எனக்கு ஆண்டவர் யார் கேட்போம் கண்டுபிடிப்போம் சொல்லுவோம் உண்மையா சொல்லுவோம் சும்மா மற்றவங்க தான் சொல்ல வேண்டாம் எனக்குள்ளே எனக்கே நான் மறுமொழி சொல்லுவோம் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்ற ரெண்டாவது சந்தோஷமா இருக்கு இது நீ வெளிப்படுத்தல ஆண்டவர்கள் இருக்கிறாய் என்றதை நான் கண்டுகொள்றேன். ஆண்டவர் என்ன தட்டி சந்தோஷப்படுத்துறேன் என்ன உண்மையாகவே தட்டி கொடுத்து நீ பாவம் செய்தாலும் பிரச்சனை இல்லை உன்னோட இயலாமைகளாலும் பிரச்சனை இல்லை நீ என்னுடையவர் நான் உன்னை முழுமையை அன்பு செய்வேன் அவர் தான் என்னை அன்பு செய்வார் நான் ஜன்மம் செய்ய முடியும். இது ரெண்டாவது மூன்றாவது என்னை அனுப்புறேன் ஓகே நீ இப்படி என்ன ஃபீல் பண்றாயண்டா இப்படி என்னோட நீ வாழ்றாயண்டா நீ வாழ்றதை மற்றவர்களுக்கும் கொடு இந்த காரியம் மட்டும்தான் அயத்தமா இரு என்னட்ட வாழ்றதுக்கு எப்பவுமே என்னை மகிமைப்படுத்திக் கொண்டு என்னை மகிமைப்படுத்து மற்றவர்களுக்கு நன்மை செய்து கொண்டு வாழ் இதான் ஆண்டவர் இன்றைக்கு நடக்கேன். அதற்கு நன்றி செல்வோம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு தந்ததுக்காக நன்றி செல்வோம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் இருக்கிறதுக்காக நான் சொல்லுவோம் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆலயங்களாக வாழ செய்வதற்காக நான் சொல்லுவோம் எல்லாமேகளை ஏற்றுக்கொள்வோம் பரவலிக்க வேண்டாம் எங்கள் உழவுக்கு உழவு எங்களுடைய எல்லாமேகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர்கள போறோமோ எங்களுடைய புனிதத்துவம் வளர்ந்து ஒரு சிறுமியை ஆனால் நிச்சயமாக எங்களை என்னுடைய தந்தை பரிசுத்தவராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாக வேண்டும் என்று ஆசைப்படுற ஆண்டவர் எங்களை பரிசுத்தமாக ஆண்டவரே இந்த நாளிலே இந்த இணையதளத்தின் வழியாக உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்மோடு உண்மை போற்றி போழ்ந்து வாழ்த்து ஸ்துதித்து உமக்கு நன்றி கூறி கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்காக உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய உருத்துகளுக்காக நான் உண்மை போற்றுகின்றேன் போடுகின்றேன் வாழ்த்துகின்றேன் சந்திக்கின்றேன். ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் நீரில்லாமல் இல்லை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரிடமும் நீர் யார் என்று கேள்வி கேட்டு எங்களிடம் ஒரு பெரிய ஒரு பணி பொறுப்பை தந்து நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய மக்களில் என்று உறுதிப்படுத்துகின்றேன். ஆண்டவரே எங்களுடைய இயலாமைகளோடு உங்களிடம் ஓடி வர சொல்லுகின்றேன் நாங்கள் எந்த நேரத்திலையுமே தயார் நிலையிலே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உன்னதமான மாட்சியே எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றேன். நன்றி ஆண்டவரே நாளிலே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொற்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை மகிழ்கின்றேன். பகுதியெல்லாம் பாவியாக இருந்தாலும் நான் உனக்கு சொந்தம் என்கின்றதை நீர் இன்று வெளிப்படுத்தி என்னை அனுப்புகிறதை நான் உணர்ந்து அமைதியிலே உம்முடைய வார்த்தைகளை உள்ளிருத்தி அதை என்னுடைய வாழ்வாக்க இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எனக்கும் கிருபை காரணமானவரே
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்த உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற அந்த உன்னதமான அருளை ஆசீரை உங்களுக்குள் இருக்கின்ற அந்த இறை தன்மையை வெளிப்படுத்தி உங்களுடைய பாவங்களிலே இருந்து உங்களை விடுவித்து தயார் நிலையிலே உங்களை அனுப்பி உங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாக வாழச் செய்வாராக. ஆமென். 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 இயேசு.